ஹலோ, நான் அரவிந்த். கனடாவில் ஒரு ஃபேமிலியில் அவங்க தாத்தா, பாட்டி, அவங்களோட பேத்தி, இவங்க மூணு பேருமே ஒரு ஃபாரஸ்டில் ட்ரக்கிங் போகிறாங்க. அந்த பேத்தின்னு சொன்ன பொண்ணுக்கு ஒரு 10 வயசு தான் ஆகுது. இந்த பொண்ணு பேர் எலிசா. கனடாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டில் ட்ரக்கிங் போகிறது ஒரு வழக்கமான விஷயந்தான். இந்த பொண்ணோட கிராண்ட்ஃபாவும் கிராண்ட் மதரும் காட்டுக்குள்ளே முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க, இவங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு எலிசா பக்கத்தில் ஒரு ரிவர் போகிறத பார்க்குறாங்க. அந்த ரிவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க கிராண்ட்பா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கிராண்ட்பா ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா இருட்டிருச்சு, நம்ம சீக்கிரப்போ தான் கிளம்புனா தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிசா அவங்க தாத்தா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, அந்த ரிவர்கிட்ட போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்கால நிற்கிறாங்க. அவங்க தாத்தாவும் இந்த பொண்ணு இப்படி தான் அடம்பிடிப்பா, நம்ம முன்னாடி போகலாம், தனியாக இருக்கிறது பயந்துட்டு பின்னாடி வந்துடுவா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க முன்னாடி போகிறாங்க. எலிசா ரிவர் கிட்டே கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு சரி நம்ம கிராண்ட்ஃபா கிட்டேயே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் தான் கிராண்ட்ஃபாவை காணும். தாத்தாவும் பாட்டியும் ஃபாரஸ்ட்டில் எப்படி போனாங்கன்னு, எந்த வழியில் போனாங்கன்னே எலிசாவுக்கு ஞாபகம் இல்லை. எலிசா இந்த ரிவரை விட்டு தள்ளி ஃபாரஸ்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடி பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபாவும் கிராண்ட் மதரையும் கத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிராண்ட்ஃபாவுக்கு காதே கேட்கல. கிராண்ட்ஃபாவும் அந்த பொண்ணு வந்துடுவா, சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கிராண்ட்ஃபாவுக்கும் எலிசா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் தாத்தாவும் பாட்டியும் எலிசா இருந்த ரிவரை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எலிசாவை காணோம். அதுக்கப்புறம் போலீஸை விட்டு தேடி பார்க்குறாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 நாளாக தேடுறாங்க எலிசாவை. ஆனாலும் எலிசாவை கண்டுபிடிக்க முடியல. சரியாக எலிசாவை 1 வாரத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. பசி மயக்கத்தில் ஒரு மரத்தில் சாஞ்ச நிலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எலிசாவை ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் எலிசா ரெக்யூர் ஆனதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க, அந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அந்த ரிவரை விட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு எலிசா சொன்ன பதில் தான் எல்லாத்தையும் ஷாக் ஆக வச்சுது. எலிசா தொலைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவரில் விளையாண்டுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிவரில் விளையாண்டு முடிச்சுட்டு எலிசா வெளியே வரும்போது தாத்தாவும் பாட்டியும் காணோம். அதுக்கப்புறம் எலிசா இன்னொரு பொண்ணு அந்த காட்டுக்குள்ளே மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பேர் தான் டீனா. அதுக்கப்புறம் எலிசா என்ன சொன்னாங்கன்னா, அந்த டீனாங்கிற பொண்ணு காட்டில் மேடான பகுதியில் ஒரு பாறை இருந்துச்சு, அந்த பாறை மேலே கூட்டிகிட்டு போனாங்க, பதட்டப்படாமல் அழாமல் இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ரொம்பவே எனக்கு தைரியம் சொன்னாங்க. இருட்டானதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, அந்த டீனாங்கிற பொண்ணு தான் எனக்கு தைரியம் சொன்னாங்க. தூங்கும்போது நல்ல நல்ல கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த டீனாங்கிற பொண்ணு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்ததா எலிசா சொன்னாங்க. டீனா என்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தான். பேச பேச டீனாவுக்கும் எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. டீனா முதலே தூங்கிட்டாங்க, நான் அதுக்கப்புறம் நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா விடிஞ்சிருச்சு. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது டீனாவை காணோம், போலீஸ் தான் இருந்தாங்க. போலீஸ் தான் அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு எலிசா சொன்னாங்க. நீங்கள் ஒன்று நினைக்கலாம், டீனாங்கிற பொண்ணு திடீர்னு எப்படி காட்டுக்குள்ளே வந்தாங்க, ஒருவேளை அவங்களும் தொலைஞ்சு போயிருப்பாங்களே என்னமோ, தற்செயலாக எலிசாவை மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் போலீஸ் டீனாவை பற்றி விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆச்சு. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி டீனாங்கிற பொண்ணு அந்த காட்டில் அந்த பாறை மேலே இருந்து இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு சாகும்போது ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டுருந்துச்சோம். இதை கேட்ட தாத்தாவும் பாட்டியும் மயக்கம் போட்டு வீட்லேயே கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டில் ட்ரக்கிங் யாருமே போகலை. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.